ஹெக்ட்ரா பங்கு சந்தை பயிற்சி மையம், அண்ணா நகர், சென்னை. பங்கு சந்தையில் 25 வருட அனுபவம், எளிய தமிழில் பயிற்சி வகுப்புகள், களத்தில் இருந்து வழிகாட்டுபவர், என்எஸ்சி பயிற்சியாளர் தீரா அருள்ராஜன் அவர்கள் தலைமையில் பங்கு சந்தையை பற்றி மக்களுக்கு முறையான கல்வியை கற்பிப்பதே ஹெக்ட்ரா. நான் சந்தைக்கு புதிது என்பவர்களுக்கு பேசிக்ஸ் ஆப் ஈக்விட்டி அண்ட் கமாடிட்டி தமிழில், ஏற்கனவே வணிகத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் எங்கு வாங்கலாம், எங்கு விற்கலாம், ப்ளே வித் பேட்டர்ன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலம் சந்தையை துல்லியமாக கணிக்க ஒரு நாள் நேரடி பயிற்சி, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி முறையாக கற்க ஒரு நாள் நேரடி பயிற்சி, 4 வாரத்திற்கு ஆன்லைன் மூலம் இலவச ஆலோசனை, பங்கு வணிகம் பொருள் வணிகம் உங்கள் வசப்பட ஒரு மாத இலவச வழிகாட்டிகள். தொடர்புக்கு 7299995961 and 62. பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பாதுகாப்பான முதலீடும் பங்கு சந்தை வணிகமும் பற்றி நம்மிடையே பேச வந்திருக்காங்க எக்ட்ரா ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் அகாடமி சிஇஓ திரு டி ஆர் அருள்ராஜன் சார் அவர்கள். நம்ம இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம், நம்ம பணம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, நம்மளுடைய உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த பணத்தை நம்ம எப்படி பாதுகாப்பாக முதலீடு பண்ணணும். எல்லாருமே பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அவங்களுக்கு சேஃபா இருக்கான்னு பார்த்தா அது க்வெஸ்டின் மார்க் தான். எப்படி நம்ம பாதுகாப்பாக முதலீடு செஞ்சோம்னா நமக்கு பயம் தேவையில்லை, நம்மளுடைய பணம் அப்படியே நமக்காக இருக்கும். இதை குறித்தும் பங்கு சந்தையில எப்படி வியாபாரம் செய்வதுங்கிற தகவல்கள் உங்களுக்காகவே இன்னைக்கு வழங்க இருக்காங்க. நேர்களை தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப பங்கு சந்தையில பாத்தீங்கன்னா இன்னமும் கூட ஒரு நிச்சயமற்ற ஒரு தன்மையில தான் இருந்துட்டு இருக்கு. இதற்கு என்ன காரணம் சார்? பொதுவாக நீங்க நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் கூட சொன்னீங்க, ஒரு முதலீடு என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது, தன்னுடைய எதிர்கால தேவைக்காக நம்ம கண்டிப்பாக அதை முதலீடு செஞ்சுதான் ஆகணும். பணவீக்கம் என்பது ஒன்று கூடிக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த பணவீக்கத்தை ஈடு செய்யும் வகையிலாவது நம்முடைய முதலீடு கூடணும். அப்படி கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தளம் அப்படின்னு சொன்னா பங்கு சந்தை தான். இந்த பங்கு சந்தையில் வந்து ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும், இதை எப்படி கையாளணும்னு அறிந்து செயல்பட வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பங்கு சந்தை அப்படின்றது எந்த ஒரு நிச்சயமற்ற தன்மையினால் இருக்கிறதுனால எப்படிப்பட்ட காரணிகள்லாம் இதை வந்து பாதித்துக்கிறதுன்னு ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தீங்க. நிச்சயமற்ற தன்மை என்பது பங்கு சந்தையில் எப்போதும் இருந்து கொண்டு தான் இருக்கும், ஆனாலும் கூட தற்போது இருக்கக்கூடிய நிலையில் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொடர்ந்து உலக சந்தையில் நடக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்களும் உள்நாட்டு சந்தையில் நிகழக்கூடிய பல்வேறு மாற்றங்களும் சேர்ந்து தான் நம்முடைய சந்தையை ஒரு நிச்சயமற்ற தன்மையில் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க சந்தை இறங்குமுகமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினாலும் கூட ஒட்டுமொத்த உலக சந்தையும் இறங்குமுகமாக இருக்கிறது இந்தியா உட்பட. அதே நேரம் உள்நாட்டில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் என்பதும் இங்கு முதலீடு செய்து கொண்டிருக்கிறோம் முக்கியமான நிதி நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழலும் நிகழ்ந்து கொண்டுதான் இருந்து கொண்டிருந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த நிச்சயமற்ற தன்மை என்பது ஒரு குறிப்பிட்ட காரணத்தின் அடிப்படையில் அல்லாமல் ஒட்டுமொத்த உலக காரணங்களின் அடிப்படையிலும் பல்வேறு கொள்கை ரீதியான முடிவுகள் இந்தியாவில் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதும் அதன் காரணத்தின் அடிப்படையில் தான் இந்த நிச்சயமற்ற தன்மை தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறது. இருந்தாலும் கூட 2வது காலாண்டு முடிவுகள் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஓரளவுக்கு சந்தையானது சில முக்கிய நிறுவனங்கள் நல்ல லாபத்தை காட்டியிருப்பது என்பதும் சந்தைக்கு வந்து ஒரு வலுவான ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால தான் எல்லா இறக்கத்திலும் மீண்டும் மீண்டும் மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த நிச்சயமற்ற தன்மை இன்னும் அடுத்த தேர்தல்கள் முடிவு வரை இப்படிதான் இருக்கும் என்பதை நம்ம நேருக்கு சொல்லலாம். ஓகேங்க சார். இப்போ என்பிஎஃப்சி இருக்கு இல்லைங்களா, அதனுடைய பங்குகள் வாங்கலாமா சார், அதற்கான சூழல் இருக்குங்களா, அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா சார்? கடந்த ஒரு மாதத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த என்பிஎஃப்சி என்று சொல்லக்கூடிய நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் நிதி நிறுவனங்கள் எல்லாமே பெரும் வீழ்ச்சியை அடைந்தது. அதற்கான முக்கியமான காரணங்கள் அப்படின்னு அலசி பார்த்த பொழுது முக்கியமா அது வந்து அந்த லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நிறுவனங்கள் ஏற்கனவே வெளியிட்டிருந்த கடன் பத்திரங்களை அதனுடைய மெச்சூரிட்டி அப்போ திரும்ப கொடுத்து அதை வந்து வாங்குவதற்கான பணபலம் இல்லாமல் இருந்தார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வந்த ஒரு காரணத்தினால, அது வந்த ஒரு காரணம்ன்றது நிஜமான காரணமும் கூட. ஏன்னா ஐஎல்எஃப்எஸ் என்ற ஒரு நிறுவனம் தாங்கள் வெளியிட்டு இருந்த கடன் பத்திரத்தை மெச்சூரிட்டி அப்போ பைசா முழுசாக கொடுத்து வாங்க முடியாமல் அவங்க டிஃபால்ட் ஆயிட்டாங்க.
அது ஒரு பயத்தை ஏற்படுத்தி, இதுதான் மற்ற நிதி நிறுவனங்களுக்கும் நிகழுமோ, அதாவது இந்த வங்கிசாரா நிதி நிறுவனங்களுக்கு நிகழுமோ என்ற பயத்தையும் அளித்தது. அது வந்து ஓரளவுக்கு உண்மைதான் என்பதை நிரூபிக்கும் வகையில் அவ்வப்போது நடந்த மீட்டிங்களும் ரிசர்வ் வங்கி அதை பற்றி செய்த அறிவிப்புகளும் எல்லாமே அவர்கள் லிக்விடிட்டி பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். அதனால் பிரச்சனை தீர்ந்து விட்டதா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இன்னும் தீரவில்லை. அதே சமயம் இந்த பிரச்சனை இருக்கிற ஒரு நேரத்திலும் கூட தங்கள் சொந்த காலில் நிற்பதற்கு வலுவுள்ள சில என்பிஎஃப்சி நிறுவனங்களை அடையாளம் கண்டு முதலீடு செய்வது என்பது ரொம்ப நல்லது. அது ஒரு வாய்ப்பாக கூட நம்ம பார்க்கலாம். ஓகேங்க சார், இப்போ சிறு முதலீட்டாளர்கள்லாம் இந்த பங்கு சந்தை எப்படி அணுகணும், அவர்களுக்கான ஒரு கருத்தை சொல்லுங்க சார். ஏன்னா இருக்கிற சூழல பாத்தீங்கன்னா ஒரு குழப்ப நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப எக்ஸ்பெஷல் நீங்க சொல்லக்கூடிய விதம் பாத்தீங்கன்னாக்கா சிறு முதலீட்டாளர்களுக்கான ஒரு கருத்தை சார். கண்டிப்பா, எப்பவுமே சிறு முதலீட்டாளர்கள் பாத்தீங்கன்னா சந்தை இறங்கும் போது பயந்து போயிட்டு நஷ்டத்தில் விற்று விடுவார்கள். சந்தை ஏறுமுகமாக இருக்கும் பொழுது ஒரு உச்சத்தை தொடும் பொழுது அதிக விலை கொடுத்து வாங்கி விடுவார்கள். இதனாலதான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா மக்கள் சந்தை மீது ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா போய் நம்ம ஏறும் போதுதான் நம்பிக்கை வரும், நல்லா ஏறினாதான் இன்னும் நம்பிக்கை வரும். அப்போ அதிகமான விலையில் வாங்கிய பிறகு அது இறங்கும் பொழுது மனதில் பயம் தோன்றும் பொழுது அது இறங்க இறங்க நம் நட்டத்தில் விற்று விடுவோம். ஆனால் பங்குச்சந்தை இதுக்கு எதிர்மறையாக தான் கையாள வேண்டும். அதாவது நீங்கள் சந்தைக்குள்ளே வரும்போது எஸ்ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் முதலீடு செய்வது என்பது மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக ஈடிஎஃப் என்று சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் என்ற வழிமுறையில் முதலீடு செய்வது என்பது சிறப்பானதாக இருக்கும். ஓகே, ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, பார்க்கலாம் சார். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. மேடம், என் பேர் முரளிதரன், பேசுறேன். ஓகே சார், உங்களுடைய கேள்வி என்னங்க சார்? சார் கிட்ட ரெண்டு கேள்வி கேட்கணும். ஷேரா பேசுங்க. இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஏறுமா இறங்காத இறங்குதான் தெரியாது, ஒரு வாலட்டிலிட்டியில் இருக்கு. இப்போ வந்து அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லிட்டு அந்த ஏதோ ஒரு இது இருக்கு, அதை வச்சு பண்றும் போது அது சக்சஸ் ஆகுங்களா? அதாவது மார்க்கெட் ஏனோ, நான் வந்து ட்ரேடிங் பண்ணலான் இருக்கேன், டெய்லி ட்ரேடிங். அது ஒரு கேள்வி, டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பண்ணி சக்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? அது எப்படி ஏறுமா இறங்குமோன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அது பண்ணா சக்சஸ் ஆகுமான்னு. ரெண்டாவது, இப்போ ரெண்டாவது கேள்வி வந்து, இப்போ இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்றோம்ல, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கிற மாதிரி, அது மாதிரி ஷேர்ல இருக்கான்னு பாக்கணும். அது மாதிரி ஷேர்ல இருக்கும் போது இந்த டைம்ல, அதாவது இந்த டைம்லன்னா அதுதான் அதே சொல்ல வரேன், வாலடிலிட்டில பண்ணோம்னா அது வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா நம்ம ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாமா? ஓகே, அது ஒண்ணு. இது வந்து இல்லைன்னா நம்ம இந்த ஜெண்டர் எலெக்ஷன் வருது இல்ல அடுத்த வருஷம், அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. உங்க ரெண்டு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், பாத்துக்கிறேன் உங்க எக்ஸ்பிளனேஷன். கண்டிப்பா, உங்க ரெண்டு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஓகே, நம்ம நேயர் கேட்டிருந்தது ரெண்டு முக்கியமான கேள்வி கேட்டிருந்தேன். முதல் கேள்வி வந்து, நான் வந்து தினசரி வணிகம் பண்ணலான்னு இருக்கிறேன், நான் இந்த மாதிரி தினசரி வர்த்தகம் செய்வதற்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கிறது நல்லதா அப்படின்னா, கண்டிப்பாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டால் மட்டுமே தயவுசெய்து தினசரி வணிகத்திற்கு வாருங்கள், இல்லை என்றால் வராமல் தவிர்ப்பது கூட ரொம்ப நல்லது. இதுக்குள்ளே வரணும்னா நம்ம அதை எப்படி சந்தையை கையாளும் தெரிஞ்சுக்கணும். நான் இந்த நிகழ்ச்சியில் கூட தொடர்ந்து பல்வேறு வரைபடங்களை உங்களுக்கு காட்ட இருக்கிறேன், அதை கவனமாக பாருங்கள். நீங்களும் அந்த மாதிரி அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டு தான் இந்த சந்தைக்குள்ளே வரணும், முதல் விஷயம். அப்போது எப்பவுமே வந்து ஒரு துறைக்குள் போகும்பொழுது அந்த துறை சார்ந்து நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ளுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த வகையில் இது ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக பண்ணணும். ரெண்டாவது கேட்டிங்க, இந்த எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்வது அப்படின்றத பற்றி கூட நம்ம கேட்டிருந்தோம், முதல்ல சொல்லவும் ஆரம்பிச்சிருந்தோம். இதுக்கு வந்து நேரங்காலம் பார்க்கக்கூடாது, அது எலெக்ஷன் வருது அது தள்ளி பண்ணலாமா அப்புறம் பண்ணலாம் அப்படி கிடையாது. இதை நீங்கள் உடனடியாக ஆரம்பிக்கணும். அதில் வந்து நீங்கள் எஸ்ஐபியை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வழியாகவும் செய்யலாம், இல்லை பங்குகளை தேர்வு செய்து அதையும் கூட நீங்கள் ஒரு எஸ்ஐபியாகவும் பண்ணலாம். அதையும் தாண்டி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரியான இண்டெக்ஸில் கூட நீங்கள் ஈடிஎஃப் வழியாக முதலீடு செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லைன்னா சில குறிப்பிட்ட நிறுவன பங்குகள் இதை தேர்வு பண்ணி இதில் தொடர்ந்து நீங்கள் இப்போ மாதத்தில் முதல் வாரத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு ரூபாய்க்கு இந்த பங்கை நான் இந்த நிறுவன பங்கை வாங்கி கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது ஒரு சரியான முடிவாக தான் இருக்கும். ஆனால் ஒரு 3 வருடங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் முதலீடு செய்யும் நபராக இருக்க வேண்டும், 5 வருடங்கள் பண்ணால் ரொம்ப நல்லது. தொடர்பு கொண்டதற்கு நன்றி சார். சார், இப்போ அந்நிய நிதி நிறுவனங்கள்லாம் இந்தியாவில் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, இதை பற்றி ஒரு கூடுதல் கருத்து கொடுங்க சார். பொதுவாக அந்நிய நிதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும்போது இதுவரைக்கும் விற்பவர்களாக இருந்தால் என்பது உண்மைதான். தொடர்ந்து விற்று கொண்டிருந்த அந்நிய நிதி நிறுவனங்கள் அப்படின்றத வந்து நானே இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பித்ததுலேருந்தே நம்ம விற்று கொண்டிருப்பதாக அந்த தகவலாக சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனால் நம்ம இன்றைக்கி காட்டுற ஒரு புள்ளி விவரம் அது கொஞ்சம் ஆச்சரியப்படுத்த வகையில் தான் இருக்குது. இந்த புள்ளி விவரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏறக்குறைய அது வந்து ஒரு
575 கோடி அப்படின்றதுக்கு முதல் முறையாக வந்து அவங்க வாங்கியிருக்கிறார்கள். பச்சை நேரத்தில் நான் போட்டு காட்டியிருக்கேன். அந்த பச்சை நேரத்தில் போட்டிருக்கிற இந்த எண் தான் 575 கோடி என்பது தான் முக்கியமாக இந்த இடத்துல வந்து வாங்கியதை குறிக்கிறது. வலது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 970 கோடி 970 crores டிஏ என்று சொல்லக்கூடிய உள்நாட்டு நிதியினர்கள் விற்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் பார்க்குறோம். ஆகவே இப்போதைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு அப்படின்றத நம்ம இந்த புள்ளிவரங்கள் மூலமாக நம்ம நேருக்கு சொல்லலாம். இதுவரை விற்பவர்களாக இருந்த அந்நிய நிதி நிறுவனங்கள் இந்த வாரம் முதல் முறையாக வாங்குபவர்களாக மாறியிருக்கிறார்கள் அப்படின்றது சந்தைக்கும் ஒரு சாதகமான ஒரு அம்சம். கண்டிப்பா சார், உங்களுடைய வார்த்தைகளும் பலருக்கு ஒரு மகிழ்ச்சியா தரக்கூடிய ஒரு செய்தியா இருக்கும். ஒரு நேரம் அழைப்பில் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். சார் வணக்கம் சார், நான் கருமசாமி பேசுறேன் சார். ஓகே சார், உங்களுடைய கேள்வி என்ன சார்? சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. மூணு மாசத்துக்கு ஒரு திருப்பி ரிசல்ட் போடுறாங்க சார். மூணு மாசம் மூணு மாசம் ஒரு ரிசல்ட் போடுறாங்க சார் கம்பெனி. ஆமா ஆமா ஆமா. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில கம்பெனி பார்த்தா பயங்கர ரேட் நல்ல ப்ராஃபிட்ல கொடுத்துருப்பாங்க சார். சரி, திடீர்னு பார்த்தா அந்த கம்பெனி வந்து 110 ரூபா 120 ரூபா போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா 106 ரூபாய்க்கு வந்துருக்கு சார். சரி, அது என்ன சார் அது? சரி, அதுக்கு பதில் சொல்றேன். அப்புறம் வேற கேள்வி இருக்கா? இதேதான் சார். ரெண்டாவது, ஒரு சில ஆபரேட்டர்லாம் கவனமா கேளுங்க, ஓகேவா? நம்ம நேயர் கேட்டுக்கிற கேள்வி அப்படின்றது, இந்த காலாண்டு முடிவில் நம்ம பேசிட்டு வந்தோம், ஒவ்வொரு 3 மாத முடிவிலும் தங்களுடைய லாப நட்ட கணக்குகளை அந்த நிறுவனம் வெளியிட வேண்டும். அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நிறைய பேரோட சந்தேகம் தான் அவரும் கேட்டது. நிறுவனங்கள்லாம் நல்ல லாபத்தை காட்டுறாங்க, ஆனால் நல்ல லாபத்தை காட்டினா கூட விலை வந்து சரிய ஆரம்பித்திருக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகத்தை அவர் எழுப்பியிருந்தார். பொதுவாகவே வந்து ஒரு நிறுவனத்தின் பங்குகளை நீங்கள் கை வைக்கிறதுக்கு முன்பாக, குறிப்பாக இந்த மாதிரி காலாண்டு முடிவுகள் வரக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் நல்ல ரிசல்ட் வந்துச்சு வாங்கலாம்ன்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள். கடந்த ஒரு வாரத்தில், 10 நாளில், 2 வாரத்தில் அந்த பங்கின் ஏற்கனவே ஏறி இருந்தால் எந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் வந்தாலும் கூட அன்னைக்கு இறங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த சந்தையில் ஏற்கனவே இதை எதிர்பார்த்து குறைந்த விலையில் வாங்கியவர்கள் இந்த உச்சத்தை உபயோகப்படுத்தி விற்று வெளியே வருவார்கள். கூடவே இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க, ஏத்துறாங்க இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இது சந்தையில் வந்து ஒரு சகஜமான ஒரு விஷயம்தான். இது ஏத்துறாங்க இறக்குறாங்கிறத தாண்டி சந்தையில் பங்களிப்பவர்கள், பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, யார் யார் இருக்கிறாங்க? ஒரு மார்க்கெட் லீடர்ஸ்ன்னு சொல்லும்போது அந்நிய நிதி நிறுவனங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு நிதி நிறுவனங்கள், அப்புறம் சந்தையில் பெரிய ஆப்ரேட்டர்ஸுகள், அதே மாதிரி நம்ம ரீட்டைலர்ஸ் இவங்களாம் இருக்கிறோம். இதில் இந்த மார்க்கெட் லீடர்ஸ் எல்லாம் வாங்கும் பொழுது சந்தை வலிமையாக ஏறும், மார்க்கெட் லீடர்ஸ் எல்லாம் விற்கும்போது சந்தை வலிமையாக இறங்கும். ஏற்றுறாங்க இறக்குறாங்க அப்படின்னு சொல்றது அப்படின்றது, விலை ஏறுவது என்பது யாரால் ஏற முடியும்? வாங்குபவர்களால் தான் ஏற முடியும். விற்பது யாரால் நிகழும்? விற்பவர்களால் தான் நிகழும். ஆகவே நம்ம சொல்லக்கூடிய ஏற்றுறாங்க இறக்குறாங்கிறதுக்கு பின்னாடி இந்த நிதி நிறுவனங்கள் பெரிய பலமுள்ள வாங்குபவர்கள் இருப்பது என்பது ஒரு நிஜம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து அந்த மாதிரி பார்க்காம நல்ல பங்குகள் அப்படின் போது அவங்களும் வாங்கும்போது நம்மளும் வாங்குறதா இருக்கும், அவங்க விற்கும்போது நம்மளும் விற்கிறாம இருக்கலாம், அந்த மாதிரி யோசிப்பது என்பது நல்லது. அடுத்தமைக்கு நன்றி சார். சார், இப்போ ரூபாயினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா மீண்டு இருக்கு, இது தொடருமா சார்? இது இன்னொரு நல்ல கேள்வி. ஒவ்வொரு வாரமும் நம்ம பேசும்போது ரூபாயின் மதிப்பை நம்ம தொட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ ரூபாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 63 ரூபா 55 காசுல இருந்தது, மழை 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 மழைன்னு வீழ்ச்சி அடைந்து 74 ரூபா 68 காசு வரைக்கும் போனதை நம்ம பார்க்குறோம். இந்த வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 74 ரூபா 68 காசு தொட்ட போது நம்ம தொடர்ந்து வரைபடம் வழியாக சொல்லிகிட்டே இருக்கோம், 73 ரூபா என்பது தான் அதனுடைய முக்கியமான ஆதரவு நிலை. இந்த 73 ரூபாயை இது உடைத்தால் கீழ் நோக்கி இறங்கலாம்னு சொன்னோம், இப்போ உடைச்சாச்சு. இது வந்து 73 ரூபாயை உடைச்சி தற்போது 72 ரூபா 7 காசு இந்த விலையில் வியாபாரம் ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த இறக்கமானது அடுத்த கட்டமாக எங்கு ஆதரவு எடுக்கலாம் அப்படின்னு இந்த வரைபடத்தில் கொடுக்குறோம் அப்படின்னா, 71 ரூபா 60 காசு என்பது மிக முக்கியமான ஒரு ஆதரவு நிலையாக பார்க்குறோம். இதுதான் வந்து ரூபாயினுடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்னா, பெருமளவு வீழ்ச்சியடைந்த ரூபாய் கடந்த ஒரு வாரமாக கொஞ்சம் வலிமையடைய ஆரம்பிச்சிருக்குது. இதுவும் இந்திய பொருளாதாரத்துக்கு சாதகமான ஒரு நிலை என்றே சொல்லலாம். ஓகே, ஒரு காலர் லைன்ல இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், எங்க இருந்து கால் பண்றீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. சென்னையில இருந்து கிருஷ்ணன் கால் பண்றேன் மேடம். கிருஷ்ணன் சார், உங்களுடைய கேள்வி என்ன சார்? வேற கேள்வி இருக்கா?
கவனமா கேளுங்க, நான் உங்க பதில சொல்றேன். இப்போ நம்ம நேர்கேட்டிருக்குது, இப்போ கமாடிட்டி சைடில் வந்துருக்காங்க, நல்ல விஷயம். எல்லாருமே எல்லா துறையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பாக கமாடிட்டி துறை என்பது அறிந்து செயல்பட வேண்டிய முக்கியமான ஒரு துறை. அது முக்கியமாக அது வியாபாரம் செய்யக்கூடிய இடம். அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இல்லை. வியாபாரம் சொல்லும்போது வாங்கி விற்பது, விற்று வாங்குவது, ரெண்டு வகையான வியாபாரத்தையும் செய்ய நாம் தயாராக இருக்க வேண்டும். இப்போ கமாடிட்டி மார்க்கெட்டில் நீங்கள் வந்து பொதுவாக பிரிப்பதாக இருந்தால் நம்ம புல்லியன் சொல்லக்கூடிய சில்வர், அப்புறம் கோல்டும், அடுத்தபடியாக சொல்லுவதால் எனர்ஜின்னு சொல்லும்போது குரூடாயில், அப்புறம் வந்து நேச்சுரல் கேஸ், அடுத்ததாக பேஸ் மெட்டல்ஸ், அப்புறம் அக்ரி ப்ராடக்ட்ஸ். இப்படி தான் பிரிப்போம். இதில் நீங்கள் வியாபாரம் செய்யும்போது, வியாபாரம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா இது முதலீடு அல்ல. வியாபாரம் செய்யும்போது ரெண்டு வகையான வியாபாரம் செய்யலாம். அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிறதுன்றது ஒரு வகை, வாங்கி வச்சிருந்து அதன் பிறகு ஒரு சில நாட்கள் சில வாரங்கள் வச்சு விற்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லுவோம். இதில் வாங்கி விற்கிறது லாங்கு, விற்று வாங்குறது ஷார்ட். இது ரெண்டுமே செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா கமாடி சந்தையானது ஏறுமுகமாக இருப்பது நீங்கள் வாங்கி விற்பவராகவும், இறங்குமுகமாக இருப்பது விற்று வாங்குவதாகவும் இருக்க வேண்டும். இதில் அன்றைக்கே வாங்கி விற்கிறது நல்லதா, இல்லை நம்ம அதை கேரி பண்ணி வச்சுக்கிறது பொசிஷன் ட்ரேட் பண்ணுறது நல்லதாக ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. இது உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன ரிஸ்க் எடுத்து நான் சின்ன லாபத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிறத பண்ணலாம். இல்லை நான் கூடுதலாக ரிஸ்க் எடுக்க தயார், இன்னும் கொஞ்சம் கூடுதல் லாபம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷன் ட்ரேட் எடுத்து பண்ணலாம். ஆனாலும் கொஞ்சம் இதெல்லாம் உங்களை தகுதிப்படுத்தி கொண்டு பண்ண வேண்டும். அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிக்காமல் தயவுசெய்து ட்ரேடிங்குள் வராதீர்கள் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை நிகழ்ச்சி. அடுத்த மைக்கு நன்றி சார். சார், ஒரு பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சார். நேயர்களே, சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். பங்குச் சந்தையில் 25 வருட அனுபவம், எளிய தமிழில் பயிற்சி வகுப்புகள், களத்திலிருந்து வழிகாட்டுபவர் NSE பயிற்சியாளர் தீரா அருள்ராஜன் அவர்கள் தலைமையில் பங்குச் சந்தையை பற்றி மக்களுக்கு முறையான கல்வியை கற்பிப்பதே எக்ஸ்ட்ரா. எக்ஸ்ட்ரா கிளான் முதலீட்டிற்கான மாத வழிகாட்டி, ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை எப்படி அடிப்படை பகுப்பாய்வது, உங்களுக்கான போர்ட்போலியோவை அமைப்பது எப்படி என அறிந்து வெற்றி பெற வழிகாட்டுகிறோம். ஸ்பாட்லைட் ஈக்விட்டி ப்ரோ மற்றும் ஸ்பாட்லைட் கமாடிட்டி ப்ரோ. பங்குச் சந்தை இன்று மற்றும் இந்த வாரம் எப்படி செயல்பட போகிறது, பொருள் வணிகம் இன்று மற்றும் இந்த வாரம் எப்படி செயல்பட போகிறது போன்ற ஆலோசனைகளையும் அளிக்கிறோம். சந்தையில் சாதிக்க எக்ஸ்ட்ராவோடு இணையுங்கள். தொடர்புக்கு 7299995961 and 62. நேர்களை நிகழ்ச்சி தொடர்கிறது சார். தொடர்ந்து பல விஷயங்கள் நீங்க பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு காலரும் லைன்ல இருக்காங்க, தொடர்ந்து பார்க்கலாம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. சென்னை அருமகம். உங்க பெயர் சார்? தங்கராஜ். தங்கராஜ் சார், உங்களுடைய கேள்வி என்ன? நீங்க சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் தங்கராஜ், சொல்லுங்க. சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஆல்ரெடி நான் ட்ரேடிங் பண்ணிருந்த ஒரு 3 to 4 இயர்ஸ் முன்னாடி நிறைய லாஸ் நடந்தா வெளியே வந்து மறுபடியும் இப்ப ட்ரேடிங் பண்ணேன். இன்டர்டே பண்ணி நிறைய லாஸ், பேங்க் நிப்டி அதுவும் நிறைய லாஸ். ஓகே. சோ அவங்க ப்ரோக்கரேஜ் ஆபீஸ்ல சொல்றாங்க, பட் அதை பண்ணாலும் நமக்கு லாஸ் தான் போகுது. ஓகே. சோ ப்ராப்பர் ட்ரைனிங் எனக்கு இல்லையோ, அதனால சரி நீங்க தான் ட்ரைனிங் கிளாஸ் மாதிரி தருவீங்களா சார், இல்ல நீங்க தான் சஜஸ்ட் பண்ணுவாங்களா, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான பதில் நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு மட்டுமே இல்லை, பல லட்சக்கணக்கான மனிதர்களுக்கும் இதே தான் தேவை இருக்கிறது, அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம நேர்கேட்ட கேள்வி, முக்கியமான கேள்வி என்னென்னா, ட்ரேடிங் அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ரேடிங்குள்ளே இறங்கும்போது தகுதிப்படுத்தி கொண்டு இறங்க, இதான் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்லிக்கிட்டே வரோம் இல்லையா. கண்டிப்பாக நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிட்டு மட்டுமே வாங்க. குறிப்பாக நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய அளவில் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பயிற்சி எடுத்து கொண்டு வாருங்கள். உங்களுக்காக இந்த வாரம் சனிக்கிழமை கூட சென்னையில் நமக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பயிற்சி வகுப்பு இருக்குது, அதில் கூட நம்ம நேரில் கலந்துக்கலாம். மற்ற நேர்களுக்கும் இது மூலமாக நம்ம செய்தியை சொல்லலாம். வர சனிக்கிழமை அன்னைக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பயிற்சி வகுப்பு இருக்குது, முழு நேர பயிற்சி, காலையில் 9:30 to 5:30 வரைக்கும். நீங்கள் கொடுக்குற எண்களை உபயோகம் பண்ணி எங்களை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்க. ஓகேங்க சார. நிறைய பேர் வந்து ஒரு நஷ்டத்தை தான் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கான விளக்கம் என்ன கொடுக்குறீங்க சார்? அதாவது நிறைய பேர் நஷ்டத்தில் தான் இருக்கிறாங்கன்றது உண்மைதான். அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ட்ரேடிங் சொல்லும்போது வியாபாரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த வியாபாரத்தை பத்தி அவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலாமா? அப்போ இந்த வியாபாரம் எப்படி செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம கூட ஒரு விளக்கப்படத்தோட ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறோம். அதாவது இன்னைக்கு நம்ம ஈக்விட்டி ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ்ல அதை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வரைபடம் மூலமாவே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது ஒரு வியாபாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு இந்த வரைபடத்துல பார்த்தோம்னா,
ஒரு எடுத்துக்காட்டா இன்னைக்கு நம்ம வாடிக்கையாளர்கள் கொடுத்திருந்த ஈக்விட்டி ப்ரோல எல்ஐசி ஹவுசிங் எப்படி நம்ம கையாளணும், ரெண்டு விஷயத்தை கத்துக்கணும். ஒன்னு சப்போர்ட், இன்னொன்னு ரெசிஸ்டன்ஸ். இந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா சப்போர்ட் 450 மேல ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து 457. சப்போர்ட் உடைத்து கீழே போகும்போது என்ன பண்ணணும், வித்து வாங்கணும். அது 444 வரைக்கும் வந்தது, ஒரு 6 ரூபா இருக்கு. இதுல நம்ம ஒரு 3 ரூபா 4 ரூபா பிடிச்சா கூட சந்தோஷம் தான். மேல அது இன்னைக்கே ரெண்டாவது வாய்ப்பையும் கொடுத்தது, 457 தாண்டி 469 மிகப்பெரிய லாபம். இந்த மாதிரி மேலே போகும்போது வாங்கி விற்க வேண்டும். இந்த மாதிரி நம்மளை தயார் பண்ணிக்கிட்டது தான் இந்த நிகழ்ச்சிக்குள்ளேயே வரணும் அப்படின்றத நான் ஒரு முறை உங்களுக்கு ரொம்ப விளக்கமாக சொல்லிக்கிட்டே வரேன். அதனால் நம்ம நேயர்கள் கூட இப்போ எப்படி நான் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் முக்கியம்னு சொன்னோம், அதை டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக பயிற்றுவித்து கொண்டு தெரிந்து கொண்டு வருவது மூலமாக வெற்றிகரமாக செயல்படலாம். அடுத்த மிக்க நன்றி சார். சார், இப்போ பங்கு சந்தை இறங்க நிலையில் இருக்கும் பொழுது சிறு முதலீட்டாளர்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாமா சார்? இப்போ சிறு முதலீட்டாளர்கள் வந்து பங்கு சந்தையில் வரும்போது அவங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ அவங்க தயார் பண்ணிக்கணும். போர்ட்ஃபோலியோன்னு சொல்லும்போது அடிப்படையில் வலிமையாக இருக்கக்கூடிய சில நிறுவனங்களை தேர்வு செய்து அந்த நிறுவனங்களை அவங்க என்ன செய்யணும், இறங்கும்போது பகுதி பகுதியாக வாங்குவதாக திட்டமிட வேண்டும். இப்போ சிறு முதலீட்டாளர் எல்லாமே நான் சொன்னாலே இறங்கும்போது எல்லாம் வித்துட்டு போயிடுறாங்க. அதற்கு மாறாக இறங்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவதற்காக தங்கள் திட்டமிட வேண்டும். அப்படி திட்டமிட்டு செயல்படும் பொழுது மட்டுமே நீங்கள் வெற்றியாளராக இருக்கிறீர்கள். ஆகவே இன்னொரு வழிமுறை என்ன அப்படின்னா, இது எனக்கு பங்குகள் எல்லாம் வாங்குறது கஷ்டமாக இருக்கு சார், எதை வாங்குறது தெரியல அப்படின்னா எஸ்ஐபி முறையில் குறிப்பாக இடிஎஃப்னு கொடுத்துருங்க பாருங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு மூலமாக நீங்கள் வாங்கும்போது நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரியான இண்டெக்ஸ் பேஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்கள் வாங்குவதன் மூலமாக எல்லா இறக்கங்களையும் வாய்ப்பாக பார்க்கலாம். ஏற்றமும் உங்களுக்கு சாதகமாக தான் மாறும். ஆனால் குறைந்தபட்சம் 3 வருடங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது நல்லது. சார், இப்போ பங்கு சந்தையில் வியாபாரி ஆகணும்னா என்ன செய்யலாம் சார்? இப்போ வியாபாரி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டு மூலம் விளக்க சொன்னேன், சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிந்த பிறகு இந்த ரெண்டு எல்லைகளை வகுத்து கொண்டு அதன் பிறகு சப்போர்ட்டை அப்படின்றது வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டு மூலம் நாங்கள் போடுறோம் பாருங்களேன், ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ நம்ம நேர் கூட கேட்டிருந்த நிஃப்டி பேங்க்னு எப்படி வியாபாரம் பண்ணுறதுன்றது. இன்றைக்கி நம்ம நேர்களுக்கு வாடிக்கையாளர் கொடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா 10,605 ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் 10,550 சப்போர்ட்டாகவும் இருக்குது. இப்போ இதில் எப்படி செயல்படணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு எல்லைகளை நான் ஏற்கனவே சொன்னேன், 10,605 தாண்டும்போது வாங்கி விற்கணும், கீழே 10,550 தாண்டி கிடக்கும்போது விற்று வாங்கணும். இதுக்கு அடுத்த வரைபடத்தில் கூட நான் நிஃப்டி எப்படி கையாளணும்னு வரைபடம் மூலமாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது நிஃப்டியினுடைய வரைபடம் அப்படின்றது அடுத்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த 10,605 என்ற எல்லையை தாண்டி மேலே இன்னைக்கு வலிமையாக 10,680 வரைக்கும் ஏறி இருக்குது என்பது ஒரு கூடுதல் தகவல். அதுதான் அடுத்த வரைபடத்தில் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கேன். அது போல இந்த SMS ஈக்விட்டி ப்ரோ அதற்கான SMS நம்பர். ஆமாம், இந்த ஈக்விட்டி ப்ரோ அப்படின்றது தினசரி அவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி கொடுக்குறோம் இல்லையா, அதை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வாங்கிக்கலாம். வேணுன்றவங்க என்ன செய்யலாம், வாண்ட் அப்படின்னு போட்டு ஈக்விட்டி ப்ரோன்னு ஒரு SMS ஒன்று அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த நம்பர் இருக்கு 7299 5 9 6. இந்த எனக்கு ஒரு SMS அனுப்பிச்சா நாளைக்கு எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் அவங்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான சேவைகளை செய்வார். ஓகேங்க சார். இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த நிஃப்டினுடைய நகர்வு வந்து ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது, இது எப்படி செய்யலாம் சார்? நிஃப்டி எப்படி கையாளணும் அப்படின்றத நான் இங்கே வரைபடம் மூலமாகவே கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியில் இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா 15, 11, 18 இன்னைக்கு எப்படி வியாபாரம் பண்ணியிருந்திருக்கணும். இந்த 10,605 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ், 10,590 சப்போர்ட், 605 உடச்சி மேலே போயிட்டு இன்றைக்கி 10,680 போயிருக்கு. வாங்கி விற்கக்கூடிய ஆளாக அவர்கள் தங்களை மாற்றி இருக்க வேண்டும். இதான் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்க வேண்டியது. இன்றைக்கி பண்ணி இதன் மூலமாக லாபம் பார்த்த நிறைய நேயர்கள் வந்து இந்த வழிமுறை தான் பின்பற்றிருக்கிறார்கள் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்க சார். நிஃப்டியில் இன்னைக்கு வந்து எப்படி வியாபாரம் செய்யணுங்கிற ஒரு கருத்தும் நாளைக்கு எப்படி வியாபாரம் செய்யலாங்கிற ஒரு கருத்தையும் கொடுங்க சார். நேரில் இருக்க ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பாங்க நம்புகிறேன். எப்படி இன்றைக்கி வியாபாரம் பண்ணுன்றது இப்போ வரைபடம் மூலமாக காமிச்சாலே அந்த மாதிரி நாளைக்கு நிஃப்டி எப்படி கையாளணும் அப்படின்றது கூட நான் உங்களுக்காக டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக அதை வந்து காட்டுறேன். இந்த வரைபடத்தில் பாருங்க, இப்போ நாளைக்கு எது சப்போர்ட்டு, 10,610 சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் எது 10,655. இதை தாண்டி ஏறும் பொழுது நீங்கள் வாங்கி விற்பவராகவும் 610 உடைச்சு கிடவங்க விற்று வாங்குவவர்களாகவும் ஒன்றுக்கு ஒன்று நஷ்டத்தடைய ஸ்டாப் லாஸாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக நான் சொல்லக்கூடிய செய்தி. ஒரு காலர் லைன்ல வெயிட்டிங்ல இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ சார், வணக்கம், பேசலாம். வணக்கம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து தெய்வகுமார் பேசுறேங்க. தெய்வகுமார் சார், உங்களுடைய கேள்வி என்ன, நீங்க சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். மியூச்சுவல் ஃபண்ட்ல SWP ஒரு பிளான் இருக்குங்களா சார், சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் சொல்லி. ஆமா, அது வந்து இப்ப நான் ஒரு 10 லாக் போறோம்னா அதனுடைய ஸ்கீம் பத்தி சொல்லுங்க சார். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 இயருக்கு அப்புறம் ஏதோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணலாங்கிறாங்க,
எவ்வளவு பண்ணா நல்லா இருக்கும், எஸ்டபிள்யூபி பிளான் வந்து சேஃபானதானா அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே சார், ரெண்டு விஷயத்தையுமே நான் உங்களுக்காக சொல்றேன். ஒன்று வந்து நீங்கள் கேட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பொதுவாக லாங் டர்ம் பண்ணணும்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த பணத்தை நான் கொஞ்சம் விட்ரா பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லுது. கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். சிஸ்டமேட்டிக் விட்ரால் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் பணத்தை முதலீடு பண்ண பிறகு வரக்கூடிய லாபத்தை வெளியே எடுப்பது என்பது ஒரு வகை. இப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் லாபம் மட்டும் வெளியே வரும், உங்களுடைய முதலீடு அப்படி இருந்துகிட்டு இருக்கும். இது நல்ல விஷயம். ரெண்டாவது வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை வெளியே எடுக்கும்போது உங்களுடைய முதலீட்டின் அளவானது குறையும் வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக இதை நீண்டகால அடிப்படையில் உங்கள் வயதை நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க, சொல்லியிருக்கிறது மூலமாக அது தேவையா இல்லையா, அந்த சிஸ்டமேட்டிக் விட்ரால் அப்படின்றது பண்ணுறதுக்கு பதிலாக இன்னும் அதை வளர விடுவது நல்லது. வரக்கூடிய லாபத்தை மட்டும் வெளியே எடுப்பது என்பது ஒரு நல்ல ஒரு திட்டமாக இருக்கும். ஓகே, அடுத்தமைக்கு நன்றி சார். சார், நீங்கள் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூல்ஸ்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு நான் கேட்க போகிறது பார்த்தீங்கன்னா ட்ரேடர்களுக்கான விதிமுறைகள் சார். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட. இன்னைக்கு நிறைய வியாபாரத்தை பற்றியும் பேசியிருக்கிறோம், அதனால நம்முடைய நேர்களுக்காக அந்த ட்ரேடிங் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கூட அவருக்காக சொல்கிறேன். ட்ரேடிங் பண்ணணும்னு வர்றவங்க முதல் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சக்திக்கு மீறி பொசிஷனை எடுக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விதிமுறை. ரெண்டாவது, அதை விட ரொம்ப முக்கியமான விதிமுறை என்னன்னா, வாய்ப்பு வரும்போது மட்டுமே வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும். மூணாவது விதிமுறை, அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுக்க வேண்டும். இந்த மூன்று விதிமுறைகள் உங்களுக்கான உருவாக்கி கொடுத்துருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, சைக்காலஜிக்கலாக பார்க்கும்போது 10 வியாபாரத்தில் 3 வியாபாரம் தப்பாதற்கான வாய்ப்பு இருக்குது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக வேணுன்றதையும், இந்த 4 விதிமுறைகளையும் நீங்கள் தினம் ஒரு முறை சொல்லிட்டு தான் வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு கூட நம்ம சொல்லலாம். ஆமாம் சார், இப்போது கமாடிட்டி ட்ரேடிங் பற்றி கூட நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அதில் கச்சா எண்ணெயில் எப்படி வியாபாரம் செய்யணுங்கிற அந்த ஒரு வழிமுறைகள் சொல்லுங்க சார். கண்டிப்பாக, இப்போ ஒரு நேர் கூட கச்சா எண்ணெயில் எப்படி வியாபாரம் பண்ணது கேட்டிருந்தார் இல்லையா. இந்த மாதிரி கச்சா எண்ணெயில் வியாபாரம் செய்யுது, கமாடிட்டியில் பண்ணுறதுல முக்கியமாக கச்சா எண்ணெய் அப்படின்னு குரூட் ஆயில் நிறைய வியாபாரம் நடக்குது. அதில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நானும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கூட கொடுத்துருக்கேன். சென்ற நிகழ்ச்சியில் உங்களுக்கு கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 4851 என்பது முக்கியமான ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். அந்த சப்போர்ட்டை உடைத்தது, இறங்கியது, பெருமளவு இறங்கியது, 4800லேருந்து 4000 கூட தொட்டது, 4000 கீழே கூட கொஞ்சம் போயிட்டாச்சு. இதுதான் வந்து முன்பு நடந்த விஷயம். நேரில் இதை பார்த்தவங்க 4851 கீழே விற்றுவாங்க முறையில் லாபத்தை பார்த்துருக்க முடியும். இது வந்து முடிஞ்சு போன விஷயம். இனிமேல் எப்படி பண்ணலாம் அப்படின்றது கூட உங்களுக்கு அடுத்த வரைபடத்தில் நான் சொல்கிறேன். அதாவது இன்னைக்கு ராத்திரி கூட பார்க்கலாம், நீங்கள் ஒருவேளை 4120 என்ற ஒரு எல்லையை அது உடைத்தால் வலிமையான ஏற்றம் வரலாம். கீழே 4000 என்பது முக்கியமான ஆதரவுலையாக இருப்பது இந்த வரைபடத்தில் நான் கொடுத்துருக்கிறேன். இதுவும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு பகுதி தான். கண்டிப்பாக குரூட் ஆயில் இது போன்ற கமர்ஷியல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கூட சார்ட்டை ரீட் பண்ணுறது கற்றுக்கிறது நல்லது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் வகுப்பு நீங்கள் கத்துக்கிட்டு அதன் மூலமாக வியாபாரம் செய்வது என்பது ரொம்ப நல்லது. சார், இப்போ டெக்னிக்கல் நேரடி அந்த பயிற்சிக்கு வர முடியாதவங்களுக்கு நீங்க சீடிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுவும் இப்ப எப்போ நீங்க பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, எங்க ட்ரைனிங் சென்டர், இதை குறித்து சொல்லுங்க சார். கண்டிப்பா, இப்போ வர சனிக்கிழமைக்கு டெக்னிக்கல் அனாலிஸ் பயிற்சி வகுப்பு சென்னையில் இருக்கிறது. சென்னை அண்ணா நகரில் தான் பயிற்சி வகுப்பு, நம்முடைய அலுவலகத்திலேயே கிளாஸ் ரூமும் இருக்குது. இது வந்து காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு 3 நேர பயிற்சி வகுப்பு. இந்த பயிற்சி வகுப்பு அப்படின்றது வந்து நேரடியாக கலந்து கொள்ளலாம். இதற்கு ஏதாவது ஒரு பேசிக் தகுதி வேணுமா சார்? தகுதி என்பது பார்த்தீங்கன்னா ஆர்வம், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆர்வம் இருக்க எல்லாருமே கத்துக்கலாம். இன்னும் சொல்ல போனால் எளிய முறையில் படம் பார்த்து கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயமும் கூட. அந்த சீடிஎஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், என்ன எத்தனை டைப் ஆஃப் சீடிஎஸ் எல்லாம் இருக்கு? கண்டிப்பா, இந்த வரைபடத்தை பாத்தீங்கன்னாக்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்ற டிவிடிஸ் ரெண்டு இருக்கு. அதுல வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல 3 பகுதிகளாக பிரிச்சு 3 டிவிடியா கொடுத்துருக்கேன். அடுத்து மேஜிக் ஆஃப் கேண்டில் சொல்லக்கூடிய வகையில 2 டிவிடிகள் இருக்கு. இதெல்லாமே வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றியது, நானே தான் பேசி வீடியோ கொடுத்துருக்கேன். அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த ட்ரேடிங் டெக்னிக்ஸ் சொல்லக்கூடிய அடுத்த டிவிடி பார்த்தீங்கன்னா, அதை கற்றுக்கிட்ட பிறகு எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும், வெற்றிகரமாக எங்கே வாங்கணும், எங்கே விற்கணுன்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியை சொல்லிக் கொடுக்குற டிவிடி இந்த ட்ரேடிங் டெக்னிக்ஸ். அதுமாதிரி புதுசாக வர்றவங்க, நான் பேசிக்ஸுங்க எனக்கு வந்து தெரியாது அப்படின்றவங்களுக்காக அவங்களுக்கு கூட ஆன்லைன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அவங்களுக்கு பணம் பண்ண பழகு, ஆன்லைன் ட்ரேடிங், இந்த மாதிரியான டிவிடிகளை உருவாக்கியிருக்கோம். ஏற்கனவே இந்த எல்லா டிவிடியுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்தையில் புதுசாக வர்றவங்களுக்கு தேவையான ஒரு டிவிடி செட் ஆகும். அதன் பிறகு சந்தைக்குள்ளே வந்தவங்களுக்கு ஒரு எப்படி ட்ரேட் பண்ணணுன்றதுக்கான ஒரு வழிமுறையாகும். வெற்றிகரமாக ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக எப்படி ஆகணுன்றதுக்கான இந்த ட்ரேடிங் டெக்னிக் சொல்லிட்டு படிப்படியாக இந்த டிவிடிகளை உருவாக்கியிருக்கு. சார், இந்த டிவிடி வந்து டைரெக்டாக வந்து வாங்கணுமா இல்லை உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் அந்த மாதிரி இருக்குங்க சார்? இப்போ வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம், சென்னையில் இருக்கிறவங்க நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இந்த அலுவலக முகவரியில், மற்றவங்க வந்து அவங்க கொரியர் மூலமாகவும் வாங்கிக்கலாம். நேர்களே, எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் பயிற்சி மையத்தினுடைய கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 7299999
5961 மெயில் ஐடி info@extra.in நீங்க தொடர்பு கொள்ளலாம். சார், நீங்க எக்ஸ்ட்ரா ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா ஒரு சமூக அக்கறையோட தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில எப்பயும் வந்து கடைசியாக ஒரு சமூக செய்தி ஒன்று கொடுப்பீங்க. இன்னைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய தகவல் என்ன சார்? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதாவது மற்றவங்களை நம்ம மாற்ற முடியாது, நம்மளால் வந்து நம்மளை தான் மாற்றிக்க முடியும்னு சொல்லுவோம். அந்த வகையில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ரோட்டில் போகும்போது உங்களுடைய வெஹிக்கிளில் இந்த ஹை பீம் கொஞ்சம் தயவு செய்து போடாமல், சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது லோ பீம் போடுங்க. ஏற்கனவே மழை பெஞ்சு இருட்டு தான் ஜாஸ்தியாக இருக்குது, ஹை பீம் போட்டால் கண்ணில் எதிராளி மறைக்கொண்டதுனால சின்ன சின்ன விஷயங்கள் தான் மற்றவங்களுக்கு நல்ல விதத்தில் உதவியாக இருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக சார், ஒரு சிறு மாற்றங்கள் தான் பலருக்கும் உதவுங்கிற ஒரு நல்ல சப்ஜெக்டோடு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கலாம் சார். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். பங்கு சந்தையில் 25 வருட அனுபவம், எளிய தமிழில் பயிற்சி வகுப்புகள், களத்தில் இருந்து வழிகாட்டுபவர் NSE பயிற்சியாளர் தீரா அருண்ராஜன் அவர்கள் தலைமையில் பங்கு சந்தையை பற்றி மக்களுக்கு முறையான கல்வியை கற்பிப்பதே எக்ஸ்ட்ரா. சந்தையை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள சரியான பார்வை என்ற தலைப்பில் பங்கு சந்தை, கமாடிட்டி சந்தை மற்றும் கரன்சி சந்தை ஆகிய வர்த்தகத்தை அறிய புத்தகம் வெளியிட்டிருக்கிறோம். மற்றும் வீட்டில் இருந்தே பயிற்சி எடுக்க பயிற்சி DVDக்கள், டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலம் பங்கு சந்தையை எப்படி கணிப்பது என்பதற்காக 3 பாகங்களாகவும் மேஜிக் ஆஃப் கேண்டில் 2 பாகங்களாகவும் வழங்குகிறோம். வாங்கி பயன் பெறுங்கள். தொடர்புக்கு 7299995961 and 62. பாதுகாப்பான முதலீடும் பங்குச்சந்தை வணிகமும். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் எக்ஸ்ட்ரா பங்கு சந்தை பயிற்சி மையம், அண்ணா நகர், சென்னை.